தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் தென்காசி மாவட்டம் சார்பில் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு மாவட்ட அளவிலான தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் சலீம் முகமது மீரான் தலைமை தாங்கினார். மாவட்ட துணைத் தலைவர் அருணாச்சலம் வரவேற்புரை ஆற்றினார். மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி கோரிக்கை விளக்க உரை ஆற்றினார். மாநில பொருளாளர் ஜெயச்சந்திரன் துவக்க உரையாற்றினார். பா காந்தி மற்றும் ரா சங்கரி வாழ்த்துரை வழங்கினர். மாவட்ட துணைத் தலைவர் பாலுச்சாமி நிறைவுரையாற்றினார். மாவட்ட இணை செயலாளர் சின்னத்தம்பி நன்றியுரையாற்றினார். ஏராளமான ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த ஓய்வு பெற்ற சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள், வருவாய் கிராம ஊழியர், வனத்துறை காவலர் மற்றும் ஊராட்சி எழுத்தர் உள்ளிட்ட அனைவருக்கும் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 7,850 வழங்கிட IFSRMS திட்டத்தை கைவிட ஜாக்டோஜியோ போராட்டத்தில் கலந்து கொண்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அனைத்து பழிவாங்கும் நடவடிக்கைகளையும் கைவிட என்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தை நடத்தினர்.